அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் ராஜேஷ் பரதராஜ் தாவரங்களில் ஒளி சேர்க்கை என்ற பாடத்துல ஒளி சேர்க்கை நுட்பங்கள் சரி ஒளி சேர்க்கை எப்படி எந்த இடத்துல நடக்குது ஒளி சேர்க்கையில ஒளி வினைனா என்ன இருள் வினைனா என்ன சரிங்களா அந்த ஒளி சேர்க்கையில ஈடுபடக்கூடிய நிறமி தொகுப்புகள் என்ன பச்சையம் ஏ அதாவது ஏ எவ்வாறு செயல்படுகிறது அன் ஒளியை எந்தெந்த நிறமைகள் உட்கவருகின்றன என்பதை பற்றி தான் இந்த காணொலியில நாம விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த போன்ற காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரி வாங்க நேரடியா வகுப்புக்கு செல்லலாம் ஒளி சேர்க்கையில பொறுத்த மட்டும் இல்ல ஒளி சேர்க்கையினுடைய நுட்பங்கள் மெக்கானிசம் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு தெரிஞ்சது ஒளிவினை மற்றும் இருள்வினை சரியா முக்கியமானது ஒளிவினை மற்றொன்று இருள்வினை ஒளிவினை அப்படின்னா என்ன சூரிய ஒளியின் மின் நுழையில சூரிய ஒளியின் முன்னிலையில ஒளிவினையானது நடக்கும் சரியா சூரிய ஒளியின் முன்னிலையில தான் ஒளிவினையானது நடக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இந்த ஒளிவினையில என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி உறிஞ்சுதல் நீர் பிளத்தல் ஆக்சிஜன் வெளியிடுதல் சரியா மற்றும் ஏடிபி என்ஏடிபி ஹெச் டு இவைகளை உருவாக்கம் இவைகளை தான் ஒளிவினை சூரிய ஒளியின் முன்னிலையில நிகழக்கூடிய ஒரு வினை தான் ஒளிவினை அண்ட் இருள் வினை அப்படின்னா என்ன இருள்வினை என்பது பசுங்கணிகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோமா பகுதிகளில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு ஒளிவினையில் கிடைத்த ஆற்றல் ஏடிபிடி பயன்படுத்தி என்னது குளுக்கோஸ் தயாரிக்கக்கூடிய நுட்பத்தை தான் நம்ம இருள் வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ரைட் சோ முதல்ல ஒளிவினை ஒளிவினை எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைல காய்டு மற்றும் கிரானா பகுதிகளில் நடைபெறுகிறது அப்ப நமக்கு தெரியும் பசங்கணிக்கத்தினுடைய அமைப்பு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் பசங்கணிக்கத்தின் உள்ள இருக்கக்கூடிய தைல காய்கள் இந்த மாதிரி ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கப்பட்ட அமைப்பு நம்ம என்ன சொல்லுவோம் கிரானா அப்படின்னு சொல்றோம் அண்ட் ஒவ்வொரு ஒரு அமைப்பை நம்ம சொல்லணும்னா அது என்ன சொல்றோம் தைல காய்டு அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த பசுங்கணிகத்தின் உள்ள இருக்கக்கூடிய தைலக்காயு மற்றும் கிரானா கிரானா அந்த ஒட்டுமொத்த அமைப்புல நடைபெறக்கூடிய நிகழ்வு தான் என்னது ஒளிவினை லைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த தைலக்காய்டுக்குள்ள யார் இருப்பா இப்படி இருக்குன்னா தைலக்காய்டு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா குவாண்டோசோம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும் என்னது குவாண்டோசோம் என்ற ஒரு அமைப்பு இருக்கும் அதுக்குள்ளதான் அந்த ஒளி சேர்க்கை இருந்து இந்த ஒளிவினையானது நடக்கும் அண்ட் ஒளிவினையில் ஏடிபி மற்றும் என் மூலக்கூறுகள் சூரிய ஒளி ஆற்றலை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்றன அப்ப பசுங்கணிக்கத்துல ஏடிபி என்ஏ எந்த வினையின் மூலம் உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளிவினையின் மூலம்தான் அதனால இந்த ஒளிவினைய நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அசிமுலேட்டரி பவர் அதாவது ஒளி சக்தி அல்லது ஆற்றல் ஒளி சேர்க்கையுடைய சக்தி எனர்ஜி ஒளி சேர்க்கையுடைய ஆற்றல் அப்படின்னு எந்த வினையை நாம சொல்றோம்னா ஒளி தான் சொல்றோம் ஏன் அப்படின்னா ஏடிபி மற்றும் என் மூலக்கூறுகள் இந்த வினையில தான் உருவாக்கப்படுகின்றன அதனால இத நாம என்னன்னு சொல்றோம் ஒளி சேர்க்கையின் சக்தி அல்லது ஒளி சேர்க்கையின் ஆற்றல் அப்படின்னு வெவ்வேறு பெயர்கள்ல நாம சொல்றோம் நெக்ஸ்ட் இருள் வினை இருள் வினைனா என்ன அப்ப பசுங்கணிக்கத்துல இருள் வினை எங்க நடக்குது அப்படின்னா ஸ்டோமா பகுதிகளில் அப்ப நமக்கு தெரியும் ஸ்டோமா பகுதி என்றது இந்த மாதிரியான பகுதிகள்லாம் ஸ்டோமா பகுதிகள் நம்ம சொல்றோம் சரியா இந்த இந்த கேப் நடுவில் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்றோம் இதை தான் நாம அப்போ ஒளி சேர்க்கையில ஒளி வினையில் கிடைத்த ஏடிபி என்ஐடிபி ஹெச் டு பயன்படுத்தி குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட்டுகள் தயாரிக்கக்கூடிய செயல்முறை தான் நம்ம இருள் வினைன்னு சொல்கிறோம் இதுக்கு லைட்டு தேவைப்படுவதில்லை அதனால் இருள் வினைன்னு சொல்கிறோம் இது எங்கே நடக்குது ஸ்ட்ரோமா பகுதிகளில் நடைபெறுகிறது சரிங்களா அண்ட் இங்கு இங்கு கார்பன் டை ஆக்சைடு ஆனது ஒடுக்கப்பட்டு சரியா கார்பன் ஆக்சைடு ஆனது ஒடுக்கப்பட்டு குளுக்கோஸாக அல்லது கார்போஹைட்ரேட்டுகளாக மாற்றப்படுகிறது எதன் உதவியால் ஒளிவினையில் கிடைத்த மற்றும் உதவியால் ஒளிவினையில் உருவான ஆற்றலை பயன்படுத்தி என்ன ஆற்றல் ஏடிபிடி இவைகளை பயன்படுத்தி தான் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு என்னவாக கொடுக்கப்படுகிறது குளுக்கோஸ் மூலக்கூறுகளாக மாற்றப்படுகிறது இதுதான் இருள் வினை அப்ப இருள் வினை எங்க நடக்குது பசுங்கணிகத்தின் ஸ்ட்ரோமா பகுதிகளில் நடைபெறுகிறது ரைட் ஒளிவினையினுடைய செயல்பாடுகள் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒளிவினையில முக்கியமா முக்கியமா நமக்கு பங்கேற்கக்கூடிய அமைப்பு எதுனா நிறமி தொகுப்பு அல்லது ஒளி தொகுப்பு என்னென்ன நிறமிகள் ஒளிவனையில் ஈடுபடுகின்றன அப்படின்னு பார்க்கும் பொழுது உள்ள பசுங்கணிகத்துக்குள் இருக்கக்கூடிய பச்சையம் ஏ மிக முக்கியமான மையமாகவும் கரோட்டினாய்ட் சாந்தோபில்கள் குளோரோபில் பி இவைகள்லாம் துறை நிறவிகள் போலவும் செயல்படும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ ஒளிச்சேர்க்கையினுடைய அளவு நம்ம என்னன்னு சொல்றோம்னா குவாண்டோசோம் அப்படின்னு சொல்றோம் குவாண்டோசோம்னா என்ன இதுதான் ஒரு தைலகாய்டு அந்த தைலக்காயடுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நாம என்னன்னு சொல்றோம் குவாண்டோசோம்னு சொல்றோம்ப்பா அப்ப ஒரு குவாண்டோசோம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குவாண்டோசோம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட இருந்து இருநூத்தி ஐம்பது போட்டோசிந்தடிக் பிக்மெண்ட்ஸ் ஒளி சேர்க்கை நிறைவைகள் அமைந்திருக்கின்றன இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆண்டனா மூலக்கூறுகள் மிக முக்கியமான நிலைமைகளை எல்லாம் கொண்டிருப்பதுனால இதை நாம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கிய மூலக்கூறுகள் அமைந்திருக்கக்கூடிய இடம் அல்லது வினை மையமாக செயல்படக்கூடிய இடம் ஒளி சேர்க்கையினுடைய வினை மையமாக செயல்படக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவைகள் தான் அப்போ இந்த குவாண்டோசோமுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு ஆண்டனா மூலக்கூறுகள் இருக்கு ஆண்டனா மூலக்கூறுனா அதாவது ஒளியை ஈர்க்கக்கூடிய மூலக்கூறுகள் அண்ட் இது தவிர முக்கிய மூலக்கூறுகள் அண்ட் போட்டோசிந்திக்ஸ் சென்டர் ஒன்று இருக்கும் சரியா இந்த இடத்துல பாருங்க இதுதான் வினை மையம் இங்க இருக்க பாருங்க மையத்தில் இருக்கிறது தான் என்னது வினை மையம் அப்படின்னு சொல்றோம் அப்ப டேரக்டா ஒளியானது டேரக்டா அங்க படாது ஒளிவானது டைரக்டாக படாது இங்கே பாருங்க ஒளி இங்கே பாரு ஒளி வந்து படும் பொழுது இதெல்லாம் ஆண்டனா மூலக்கூறுகள் இதெல்லாம் என்ன சொல்லுவோம் ஆண்டனா மூலக்கூறுகள்னு சொல்கிறோம் இது சுற்றி இருக்கிறது எல்லாமே என்னது இதெல்லாம் ஆண்டனா ஆண்டனா மூலக்கூறுகள்னு சொல்கிறோம் அப்போ இது என்ன ஆகுது ஒளியானது பட்டு எனர்ஜி ஆனது ஆற்றல் ஆனது மற்ற ஆண்டனா நிறைமைக்கு மாறி சென்று ஃபைனலாக எங்கே போய் அடையும் அதுதான் வினையின் மையமான பசுங்கணி சாரி பசுங்கணிகத்தில் உள்ள இருக்கக்கூடிய இந்த வினையின் மையத்தில் குளோரோஃபில் நிறமிகள் இருக்கும் முதல்நிலை எலக்ட்ரான் ஏற்பிகளும் இங்கே இருக்கும் தான் நம்ம என்ன சொல்றோம் ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்றோம் இந்த ஒட்டு மொத்த அமைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் ஒளி தொகுப்பு அப்போ ஒளி தொகுப்புல ஆண்டனா மாலிகூல்ஸ் இருக்கு வினையினுடைய மையம் இருக்கு முதல்நிலை எலக்ட்ரான் ஏற்பிகள் காணப்படுகின்றன சரி ஆண்டனா அப்படின்னா என்ன சி முதல் நிலை ஒளிச்சேர்க்கை நிறைமைகள் முதல் அதாவது பிரைமரி போட்டோசிந்த் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆண்டனா மூலக்கூறுகள்னு சொல்றோம் இது இரண்டாம் நிலை மற்றும் துணைநிலை ஒளிச்சேர்க்கு நிறைமைகளை உள்ளடக்கியது இதுல வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை மற்றும் துணைநிலை ஒளிச்சேர்க்கை நிறைமைகள் ஃபார் எக்ஸாம்பிள் குளோரோபில் பி இருக்கும் அண்டு சாந்தோஃபில் கரோட்டினாய்டுகள் இவைகளை உள்ளடக்கியது தான் ஆண்டனா மூலக்கூறுகள்னு சொல்றோம் அண்ட் கோர் மாலிகூழ் முக்கிய மாலக்கூறுகள் என்ன அதாவது ஆண்டனா மூலக்கூறுகள் இருந்து ஒளியை பெற்ற பிறகு இது என்ன ஆகும் ஆக்டிவேட் ஆகும் ஆண்டனா மூலக்கூறுகள் இருந்து ஒளியை பெற்ற பிறகு ஆக்டிவேட் ஆகும் அதாவது சுத்திலும் நமக்கு ஆண்டனா மூலக்கூறுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஆண்டனா மூலக்கூறுகள் இதில் என்னது துறை நிலைமைகள் இதெல்லாம் இருக்கும் அண்ட் இங்க இருக்கிறது மையத்தில் இருக்கிறது என்ன அவர் தான் வினை மையம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த ஆண்டனா மூலக்கூறு லைட் வந்து இங்க படுது பட்ட உடனே என்ன ஆகும் போட்டான்கள் அதிகாட்டலானது கிளர்ச்சி உற்று அடுத்தடுத்த மூலக்கூறுகளுக்கு அப்படி என்ன ஆகும் கடத்தப்படும் சரியா அப்ப ஒளியை பெற்ற கிளர் உற்று இந்த முக்கிய மூலக்கூறுகள்லாம் கிளர் உற்று பைனலா எங்க போய் அடையும் மையத்தில் இருக்கக்கூடிய வினை மையத்திற்கு சென்றடையும் சரி இந்த இடத்துல பாருங்க எப்படி இந்த ஆற்றல் எலக்ட்ரான்கள் எவ்வாறு கடத்தப்படுகின்றன அப்படின்றத பாருங்க இங்க பாருங்க வினையினுடைய மையம் எது அப்படின்னா இங்க பச்சயம் தான் அதாவது குளோரோபில் ஓகே வினையின் மையம் பச்சையம் ஏதான் வினையினுடைய மையமாக செயல்படும் அண்ட் இங்கே இருக்கிறது முதல் நிலை அதாவது எலக்ட்ரான் இயற்பி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிருந்து எலக்ட்ரான்கள் கடத்தப்படுவது இந்த நகை நடக்கும் அப்போ இங்கே பாருங்கள் ஒளியினுடைய துகள் இங்கே பொழுது கிளர்வுற்று எனர்ஜியானது ஏற்பி மூலக்கூறுகள் மூலமாக அக்செப்டர் மூலக்கூறு மூலமாக இங்கிருந்து மறுபடியும் கடத்தப்பட்டு கடத்தப்பட்டு ஃபைனலாக எங்கே பொழுது வினை நடக்கக்கூடிய மையத்திற்கு சென்றடையும் அங்கிருந்து எலக்ட்ரான்கள் முதன்மை எலக்ட்ரான் ஏற்பிக்கு சென்று அடைந்து நமக்கு அந்த சைக்கிள்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும் வினையினுடைய மையமாக எது செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏ பச்சையம் ஏ தான் ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குவாண்டோமுக்கு உள்ள வினையின் மையமாக செயல்படக்கூடிய மூலக்கூறு எதுனா பச்சையம் ஏ அண்ட் நிறமி தொகுப்பு நாம ரெண்டு வகையா பிரிப்போம்ப்பா ஒளி தொகுப்பை வகையா பிரிப்போம் அதாவது எந்த உள்ளிருப்பின் உச்சநிலை எந்த நானோமீட்டர் என்பதன் அடிப்படையில் நாம ரெண்டா பிரிப்போம் ஒன்னு ஒளி தொகுப்பு ஒன்னு பிஎஸ் ஒன்று பிக்மென்ட் சிஸ்டம் ஒன் மற்றொன்று பிக்மன் சிஸ்டம் டூ அப்படின்னு ரெண்டா பிரிப்போம் அது என்ன ஒளி தொகுப்பு ஒன்று ஒளி தொகுப்பு ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒளி தொகுப்பு ஒன்று வந்து வினை மையம் யாருன்னா பச்சையம் ஏ தான் குளோரோஃபில் ஏ ஒளி தொகுப்பு ஒன்னினுடைய வினை மையமாக இருக்கும் இதனுடைய அப்சார்ப்ஷன் ஸ்பீக் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் நானோமீட்டர் எது பிஎஸ் ஒன்று ஒளி தொகுப்பு ஒன்னினுடைய வினை மையம் குளோரோஃபில் ஏ இதனுடைய அப்சார்ப்ஷன் உள்ளிருப்பின் உச்சநிலை எவ்வளோனா செவன் ஹண்ட்ரட் நானோமீட்டர் அதனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா பி செவன் ஹண்ட்ரட்னு சொல்லுவோம் சரியா அப்ப இதனுடைய உள்ளிருப்பின் உச்சநிலை செவன் ஹண்ட்ரட் நானோமீட்டர் அதனால பிஎஸ் ஒன் அப்படின்னு சொல்றோம் மற்றொன்று பிஎஸ் டூ அதாவது ஒளி தொகுப்பு ரெண்டு சி இந்த ஒளி தொகுப்பு ரெண்டினுடைய உள்ளிருப்பினுடைய உச்சநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சார் பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி நானோமீட்டர் சிக்ஸ் எயிட்டி நானோ மீட்டர் அதனால பி சிக்ஸ் எயிட்டின்னு சொல்லுவாங்க சரியா அப்ப ஒளி தொகுப்புல நிறைமை தொகுப்பு ஒன்னு நிறைமை தொகுப்பு ரெண்டு அப்படின்னா என்ன வெவ்வேறு நானோ மீட்டர்ல உள்ளிருப்பின் உச்ச நிலை வந்து வெவ்வேறு அலைநிலங்கள்ல இருப்பதனால இவைகள் வேறுபடுகின்றன என்பதை நிறைமை தொகுப்பு ஒன்னு ஒளி தொகுப்பு ஒன்னு இதனுடைய வினை மையம் குளோரோபில் ஏதான் வினையின் மையத்துல இருக்கும் இது பி செவன் ஹண்ட்ரட்னு சொல்றோம் ஏன் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் நானோமீட்டர்ல இதனுடைய உள்ளிருப்பின் உச்ச நிலை கிடைக்கிறது அப்சாப்ஷன் ஃபீக் நமக்கு கிடைக்கிது சரியா அண்ட் இந்த ஒளி தொகுப்பு ஒன்று சுயேட்சி மற்றும் சுயேட்சி இல்லா ஒளி பாஸ்பரிகளும் என்ற இரண்டு வினைகளிலும் நடக்குது நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் சைக்கிளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன் நான் சைக்கிளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன் என்ற ரெண்டு விதமான நிகழ்வுகள் இருக்கு அந்த ரெண்டு விதமான நிகழ்வுகளிலும் ஈடுபடக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி தொகுப்பு ஒன்று பிஎஸ் ஒன்று அல்லது பி செவன் ஹண்ட்ரட் அப்படின்னு கூட நீங்கள் இதை சொல்லிக்கலாம் அண்ட் ரெண்டாவது நிரம்பி தொகுப்பு ரெண்டு இதனுடைய வினை மையம் எது பி சிக்ஸ் எயிட்டி அதாவது சிக்ஸ் எயிட்டி நானோமீட்டரில் இதனுடைய அப்சார்ப்ஷன் ஃபீக் இருக்கும் சரிங்களா இந்த நிரம்பி தொகுப்பு ரெண்டு ஒன்லி சுயற்சி அற்ற ஒளி பாஸ்பரிகரணத்தில் மட்டுமே ஈடுபடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒப்பு ஒன்று அல்லது நிறைமை தொகுப்பு ஒன்னு சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்வரேஷன் சுயற்சி உள்ள மற்றும் சுயற்சி அற்ற என ரெண்டு விதமான பாஸ்வரீகரணத்திலும் ஈடுபடும் ஆனால் ஒளி தொகுப்பு நிறைமை தொகுப்பு ரெண்டு மட்டும் பி சிக்ஸ் எயிட்டி மட்டும் சுயற்சி அற்ற ஒளி பாஸ்பரிகரணத்தில் மட்டுமே ஈடுபடும் இதை நம்ம டீட்டெயிலாக படிக்க இருக்கின்றோம் சரிங்களா சரி இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம அதாவது நம்ம உள்ள ஒளி பாஸ்பரிகரணம்னா என்ன சுயற்சியற்ற ஒளி பாஸ்பரிகரணம்னா என்ன ஓகே எப்படி நீர்ப்பிளத்தல் நடக்குது அப்படின்றத அடுத்த காணொலியில் நம்ம இன்னும் விரிவாக படிக்கலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் இந்த காணொலிகளை பாருங்க அண்டு படிங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபட்டுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ் ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து